வணக்கம் ஜெயின். பெகாசஸ் ஒட்டு கேட்பு விவகாரம் தற்போது வைரலாக போய்க் கொண்டிருக்கிறது. அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்? பெகாசஸ் அநேகமாக எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. குவிக்காத பற்றி ரெண்டு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, பெகாசஸ் அப்படின்றது நம்ம மென்பொருள் அப்படின்னு நம்ம புரிதலுக்கு வச்சுருக்கோம். ஆனால் அதில் உண்மையான இது வந்து அந்த நாட்டு இஸ்ரேல் அதை தயாரிக்கக்கூடிய அந்த நாடு, அவங்க வந்து அதை ஆயுதமாக கிளாசிஃபை பண்ணிச்சிருக்காங்க. வெப்பன் அப்படின்றது தான் அதோடய இது. ஸோ இந்த வெப்பன் அப்படின்ற ஆயுதம் வந்து அந்த இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து அது ஒரு தனியார் நிறுவனம் அதை தயாரித்தாலும் அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த ஆயுதத்தை வந்து விற்க முடியும். அது எல்லா நாடுகளுக்கும் விற்க முடியாது. அது மாதிரி ஒரு தனிநபர் யாருக்குமோ இல்லை ஒரு தனியார் நிறுவனத்துக்கோ அதை வந்து விற்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஆயுதம். எப்படி நீங்கள் வந்து ஒரு துப்பாக்கியோ இல்லை ஒரு பீரங்கியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் வந்து ஒரு அரசாங்கத்தோட அனுமதி பெற்ற உளவுத்துறை, இராணுவம் இவங்க மட்டும்தான் அதை வாங்க முடியும். அந்த அவங்க அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது 90% வந்து இதை வந்து இராணுவ அமைப்புகள் தான் வாங்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் எடுத்திங்கன்னா, 2017 நினைக்கிறேன், இங்கே இருக்கிற சில ஊடகவியலாளர்கள் ஒரு தகவல் உரிமையாளர் சட்டத்தில் கீழே ஆர்டிஐ ஆக்டில் போட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. பெகாசஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, வாங்குற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பாதுகாப்பு நாட்டோட இறையாண்மை அண்ட் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமுமே வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வராது. இந்த ஆர்டிஐ ஆக்டுக்குள்ளே வரவே வராது. கவர்மெண்ட்டும் வந்து அதே மாதிரி தான் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க அதை கோட் பண்ணுறாங்க. பெகாசஸ் வந்து இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்கா வாங்கலையான்ற கேள்விக்கு அரசாங்கம் வந்து பதிலளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சட்டத்துக்கு உட்பட்டு. ஏன்னா இது வந்து நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. வாங்கியிருக்கீங்களா இல்லையா, நாளைக்கு இந்த மாதிரி இராணுவ ஆயுதங்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு தனிநபரோ ஒரு ஊடகவியாளரோ யாருமே இதை கேட்கறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. சட்டப்படி அதை உண்டான உரிமை இல்லை. ஏன்னா தகவல் உரிமை சட்டத்திலேயே இது வராது. ரெண்டாவது, இந்த கொடுத்துருக்க ஒரு பெரிய லிஸ்ட்டு, 50,000 இணை நம்பர்கள், ஃபோன் நம்பர்ஸ் வந்து டேப் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒரு 300 ஃபோனை வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக இந்த அம்யூனிஸ்டி இன்டர்நேஷ்னல் சொல்லக்கூடிய அவங்க வந்து தங்களோட ஃபாரன்சிக் செக்யூரிட்டி லேபில் அதை ஆராய்ச்சி செஞ்சோம். அதில் ஒரு 30 மொபைல் ஃபோன் வந்து பெகாசஸ் இருந்ததுக்கான அறிகுறி, ட்ரேசஸ் ஆஃப் பெகாசஸ் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த 50,000 ஃபோன் நம்பர்களோட இதையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொட்டென்ஷியல் டார்கெட் ஆஃப் பெகாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கேயுமே ப்ரூஃப் இல்லை. இது வந்து ஒரு ஃபிக்ஷனாக தான் போகுது. ஒரு ஒரு நல்ல ஒரு கதை அப்படின்றத நீங்கள் வடிவமைச்சிட்டு அதற்கு உண்டான ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். இது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமில் இது ஒரு கதையாக தான் நான் இது பார்க்குறேன். ஏன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு போஃபர்ஸ் ஊழல், அதை முதல்ல வெளிக்கொண்டு வந்தது வந்து ஹிந்து நாளேடு அந்த காலத்தில். அந்த போஃபர்ஸ் ஊழலை வெளியில் கொண்டு வரும்போது அதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாஃபேஷியா எவிடன்ஸ் அவங்க கொடுத்தாங்க. இந்த எவிடன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத அவங்க கொடுத்தாங்க. இத்தாலியில் போய் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்க பண்ணாங்க, இந்தியாவில் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி கோர்ட் கேஸ் வந்து போட்டு அந்த ராஜீவ்காந்தி அவரோட அரசாங்கமே அன்றைக்கி கவர வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சது. ஆனால் இந்த கேஸில் எடுத்திங்கன்னா, இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய, இது நடந்திருக்கிறதுக்கான ப்ரூஃப் இது இல்லை, இதுதான் வந்து எங்களோட ஒரு இது அப்படின்றத அவங்க சொல்லலை. எங்கேயுமே அவங்க ப்ரூவ் பண்ண முடியல அவங்களால. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது, இந்தியா குறிப்பிட்ட இது ராகுல் காந்தி அவர்கள், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டாங்களே. இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 6-8 தொலைபேசியை வந்து இது வரைக்கும் நான் மாற்றிட்டேன். ஏன்னா அப்பயே வந்து என்னை வேவு பார்க்கறதுக்கான இதை வந்து நிற்கவே இல்லை, இவங்க வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. முதல் ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக், ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது உங்கள் ஃபோனில் இருக்கிறது உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. வல்லுநர்களே உட்காந்து ஃபாரன்சிக் லெபார்ட்டரியில் பண்ணும்போதும் ஒரு 10% சான்ஸ் தான் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இவருக்கு வந்து, பிரசாந்த் கிஷோருக்கு வந்து இது எப்படி தெரிஞ்சிருக்கு, அது எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்றதுக்கான எதுவுமே சொல்ல. நான் 6 இப்போ ஃபோன் மாற்றிட்டேன், 8 ஃபோன் மாட்டேன்றது இதோ வேடிக்கையாக பேசுகிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, திரு ராகுல் காந்தி அவர்கள், அவர் பேசும்போது என்ன வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்றதுக்கு, நீங்கள் ஹேக் பண்ணதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ இருக்குது, ஒரு முகாந்தரம் இருக்குது, ஒரு சின்ன எவிடன்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு இப்படி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம். நீங்கள் வந்து காவல்துறையினாரலாம், நீதிமன்றத்தினாரலாம். அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் யாருமே பண்ணவே இல்லை. இது எல்லாம் பார்க்கும்போது இந்த பெகாசஸ் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை சில அரசாங்கங்கள் யூஸ் பண்ணுதா, அப்படி பயன்படுத்துதானா, கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. இந்த உளவு பார்க்கறது, வேவு பார்க்குறதுன்றது நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லவே முடியாது. இது காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது ஃபர்தராக எப்படி போகுது, இவங்க எதாவது ப்ரூஃப் கொடுப்பாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா பாரத பிரதமர் மற்றும் பாரத மாதாவை பற்றி அவதூறாக பேசியது, தற்போது அதற்காக அவர் கைது செய்யப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்து? கிறிஸ்தவ மதத்தில் ஒரு ரெவரண்ட் ஃபாதர் அப்படி தான் அவரை கேள்விப்பட்டேன். ஒரு தந்தையோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர். ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்ததுனால நான் சொல்கிறேன். ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு பொறுமை, இந்த எல்லாத்தையும் வந்து போதிக்கிற ஒருத்தர் வந்து அந்த பேச்சை வந்து முதல் முறையாக கேட்கும்போது எதோ எடிட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். ரெண்டு மூணு டைம் திரும்ப எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம் சோர்ஸ் மூலமாக கேட்கும்போது எனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஏற்பட்டுச்சு. முதல்ல அவர் ஹிந்துக்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறது, அதுக்கப்புறம் அந்த கலோனியல் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க, பூமாதேவி அதை வந்து இது பண்ண அசிங்கங்கள்லாம் செருப்பு விட்டு இல்லாமல் நாங்கள் ஷூ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இது யார் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18th, 18th, 19th, 19th பிரிட்டிஷ் பேசுனது. பிரிட்டிஷ் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே அன்னைக்கு நம்ம அடிமைப்படுத்தி இருக்கும்போது இந்த பூமியை பற்றி குறிப்பாக ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஏன்னா வந்து நம்மளை மனதளவில் சிறுமைப்படுத்தி நாங்கள் தான் ஆள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டான அந்த திமிரும் அந்த ஆணவத்தையும் வந்து காட்டக்கூடிய பேச்சாக வெளிப்பாடாக தான் அன்றைக்கி இருந்துச்சு. அதுக்கு எதிராக தான் வந்து பல மக்கள் உயிர் போராட்டம் செஞ்சு உயிர் தியாகம் செஞ்சு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. சட்டை இல்லாமல் போகிறவங்க எல்லாம் வந்து இதே நம்மளுக்கு சட்டை போட கற்றுக் கொடுத்து நாங்கள் தான் கோட் ஷூட்டு போட அப்படின்னா, இந்த தேசத்தோட தந்தை அப்படின்னு அறியப்படுற மகாத்மா காந்தி அவர்கள் சட்டை இல்லாமல் இருந்தார். அவரும் செருப்போடாமல் தான் நடந்தார். இன்றைக்கி நம்மளோட பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையாக இருக்கட்டும், ஒரு பெண்கள் கட்டுற ஒரு புடவையாக இருக்கட்டும், இது ஒரு நம்மளோட கலாச்சாரத்தோட வெளிப்பாடு. இது இன்றைக்கி நேற்று இல்லை, நம்ம வந்து எத்தனையோ வருஷங்களாக நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கோட் ஷூட் போட்டால் தான் வந்து பெரிய ஆள் இவங்கெல்லாம் அப்படின்னு சிறுமை அப்படின்னா வந்து இது எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு தெரில. இன்னும் அவர் அந்த பிரிட்டிஷ் அடிமையாக அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரா, இல்லை அவங்க சுற்றி இருக்க கைத்தட்டு இருந்தவங்களும் வந்து அந்த இதில் இருக்காங்கன்றதான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, பிரதமர் அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர் இவங்களை பற்றி பேசுகிறது. நான் எல்லாரும் நிறைய டைம் உலகத்துலேயே சொல்லுவேன், உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, அரசியல் ரீதியாக உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் அவங்களோட அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தனிநபர் விமர்சனத்தில் போய் இந்த அளவுக்கு கேவலமாக புழு பூத்து சாவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இது பண்ணுறது அந்த மனசு எவ்வளோ வன்மமாக இருக்குன்றத தெளிவாக காமிக்கிறது. ஒரு 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 சாதாரண ஒருத்தர் ரோட்டில் போகிற ஒருத்தர் ஒரு காமன் மேன் அப்படின்ற ஒரு வன்மம் இருந்ததுன்னா அந்த அவரோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு எடுத்திங்கன்னா அவர் சுற்றி அவங்க குடும்பம் இருக்கும் ரெண்டு மூணு பேர் தான் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் ஒரு மத போதகர், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச், அந்த ஒரு இது, அப்போ அங்கே வர குழந்தைகளோட நிலைமை என்ன, அங்கே இறைவனை தரிசிக்க வர அந்த கிறிஸ்தவர்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நஞ்சை அவர் விதைப்பாருன்றது இது ஒரு கவலைக்குறியமான விஷயம். இது சோஷியல் மீடியாவில் ப்ரெஷர் வர வரைக்கும் ஒரு ஆஸ் யூஷுவல் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு பெரிய ஊடகமும் இதை பற்றி பேசவே இல்லை. ஒரு ரெண்டு மூணு நாள் சமூக ஊடகங்கள் இதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பித்து யூடியூப்பில் பல சேனல்கள் இதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கும் போது இது ப்ரெஷர் பில்டப் ஆகுது. தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு 5-6 செக்ஷனில் இது பண்ணி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இந்த மதம் சம்மந்தப்பட்டு இன்னொரு மதத்தை புண்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை குண்டா சாக் போடுறத நம்ம பார்க்க முடியுது. இங்கே ஏன் குண்டா சாக் போடலன்னு தெரியல. அது தராசு ஒரே மாதிரி தான் இருக்கணும், அரசுன்றது ஒரு நடுநிலையான ஒரு விஷயம். ஆனாலும் இன்றைக்கி இப்போ பண்ணியிருக்கிற அரெஸ்ட் வரவேற்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி வெறுப்பையும் வன்மத்தையும் வந்து விதைக்கிறவங்களுக்கு தயவு தாசனமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு மத கலவரமாக மாறிப்போய் முடிகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. குறிப்பாக அந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வன்மம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அதிகமாகும். ஸோ இந்த நடவடிக்கை வரவேற்கப்பட்டது. ஆனால் இது ஃப்யூச்சரில் பெயில் வாங்கிட்டு நாளைக்கு வெளில வராரா, இல்லை இது வந்து எப்படி இது போகுன்றதை வருங்காலங்களில் பார்ப்போம்.